السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோன்பு காலத்தில் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பகல் சூரியன் உச்சி பொழுதை அடைந்ததற்கு பின் பல் துலக்கக்கூடாது என்று பல மௌலைமார்களும் தங்களுடைய உரைகளில் சொல்லுகின்றார்கள். இது சம்பந்தமாக நபிகளார் காட்டிய வழிமுறை என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான செய்தியையும் எமக்கு தடையையும் விதிக்கவில்லை. பொதுவாக ஒரு முஸ்லீம் தான் ஐந்து நேரமும் ஜமாத்து தொழுகைக்காக போகின்ற வேளையில் அவன் ஒலு செய்கிறான். ஒலு செய்கின்ற வேளையில் அவன் பல் துலக்குவது என்பது மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு நல்லதொரு காரியம். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எந்த நேரமும் அவர்கள் அடிக்கடி பல்லை அவர்கள் துப்புரவு செய்யவில்லா இருந்தாளுங்கிற ஹதீதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். எனவே இவ்வாறு இருக்கையில் அந்த உச்சி பொழுதை அடைந்ததற்கு பின்னர் பல் துலக்கக்கூடாது என்ற கருத்து எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி ஏற்படலாம். இது ஒரு ஹதீதை தவறாக புரிந்து கொண்டதால் வந்த விளைவாகும். அதாவது, நோன்பாளியின் வாய்பாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது என்கிற ஒரு ஹதீது வருகின்றது. ஆதாரமான ஹதீஸ் இந்த ஹதீதை வைத்து கொண்டு சிலர், எனவே வாயை துர்நாற்றமுடையதாகிற அளவுக்கு விட வேண்டும் என்று எண்ணி இவ்வாறு ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்கிறது ஒரு சாதாரணமாக ஏனைய காலங்களை விட நோன்பு காலத்தில் அதிகமாக உணவுகள் பரிமாறப்படாததால் வாய் வாசம் என்பது ஏனைய காலங்களை விட கூடுதலாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அவ்வாறு வாய்வாடை இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஒரு நல்லதொரு மனமாக அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகும். அதற்காக காலையிலிருந்து லோகர் வரை பல்லை துலக்கலாம் என்றும் பகல் பொழுதுக்கு பின் பல்லை துலக்காமல் அதை மொத்தமாக நாரப்போட வேண்டும் என்கிறது, அது துருவாடை வந்தால் அல்லாஹ்விடத்தில் மனமாகும் என்பதற்காக நாமளாக வாயில் மனத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நடப்பது என்பது பிழையான ஒரு விடயமாகும். அதை மார்க்கம் வரவேற்காது. அதிகமாக பல் துலக்க வேண்டும். அதிகமாக ஒவ்வொரு ஒக்துக்கும் நாங்கள் முடியுமானவரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நுமத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒலு செய்யும் போது அவளுடன், அதாவது ஒவ்வொரு தொழுகையுடன் நான் பல் துலக்குமாறு ஏவி இருப்பேன் என்று நபிகளார் செல்லலாம் சொன்ன அதுதே நாம் அறிவோம். எனவே இது ஒரு தவறான எண்ணமாகும். ஆனால் காலையிலிருந்து நீங்கள் நோன்பு காலத்தில் பத்து தரம் தூங்கி எழுப்பினாலும் பல்லை துலக்குங்கள், துப்புரவு செய்யுங்கள், ஒலு செய்கிற போது பல்லை துலக்குங்கள். எனவே அது மாதிரியாக நாம் எப்போதும் நல்ல ஒரு தூய்மையான நிலையில் நாம் இருப்பதுதான் எக்காலத்திலும் பொருத்தமானதாகும் என்று நாங்கள் புரிந்து கொள்வோம்.